திமுக ஆட்சியின் மீதான கோபம் மக்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அப்படி எந்த ஒரு சிம்டமும் களத்தில் வெளிப்படவில்லை. திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு என்பது இங்கு எடுபடவில்லை. இவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, 3 வருஷம் திமுக ஆட்சி இவ்வளவு செஞ்சவன் மேலேயே எதிர்ப்பு இருந்துச்சுன்னா 10 வருஷம் எதுவுமே செய்யாதவன் மேல என்ன எதிர்ப்பு இருந்திருக்கும். அண்ணாமலை உள்பட ஸ்டார் கே, அண்ணாமலை எல்லாம் ஸ்டார் அங்க சோசியல் மீடியால சமூக வலைதளத்தில் வாழக்கூடிய ஒரு விட்டில் பூச்சி. 1 லட்சம் ஓட்ட காணாம, 1 லட்சம் ஓட்டு நீ ஃபேக் ஐடி ட்விட்டர்ல போய் பாரு இருப்பாங்க. 1 லட்சம் ஓட்டு காணாம நீ சொன்ன, 1 லட்சம் பேர் பட்டியல நாளை கால தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க தயாரா நீனு? இந்த கோவை தெற்குல 25,000 காணாம், கோவை வடக்குல 10,000 காணாம், பட்டியல குடியா பாப்போம் நாளை கால. ஒரு இடம் இல்லாம பேசிட்டு இருக்க 1 லட்சம் ஓட்டு போட போறேன்னு இவருக்கு விருப்பம் இல்ல. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அவங்க புடிச்சு கொண்டு வந்து ஆட்டை அறுக்கட்டும் சொல்லி தான் நிப்பாட்டிருக்காங்க மேல இருந்து. 68,500 பூத்து தமிழ்நாட்டுல. பாஜகவுக்கு எத்தனை இடத்துல பூத்துல ஆள் இருக்கான்னு தெரியுமா? 3,200. 68,000 எங்க இருக்கு, 3,000 எங்க இருக்கு சார்? இவன் எங்க இவன் அடிச்சா ஏன்னு கேக்குற ஆள் இல்லாத அனல போயிலே சார் தமிழ்நாட்டுல. இவன் பேசுறான், ஒரு யூடியூப் இருந்தா ஒரு வீடியோ இருந்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஆனா அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார், அப்படி செஞ்சிருவார். அவருக்கு குமிச்சுட்டாங்க ஓட்ட போட்டு, அங்கே இருக்க லூசா இவனுக்கு கொண்டு ஓட்ட போடுறதுக்கு. 45% வன்னியர் சமூக வாக்கு தர்மபுரி தொகுதியில. ஆனா அவர்கள் எல்லாருமே பாமகவுக்கு போடுறவங்களா அப்படின்னா இல்லை. அதுலயும் ஜனநாயக சக்திகள், அதுலயும் செக்யூலரிஸ்டுகள் எல்லாருமே வன்னியர் சமூகத்துல இருக்கிறாங்க. அதிமுக வாக்குகள் குறைந்து விட்டது என்று பாஜக போட்ட மதிப்பீடு தவறு. இப்ப இவர்கள் ஏன் பிரிந்தார்கள்? ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாலே அவங்கள தோக்கடிக்க முடியல. பிரிஞ்சா இப்ப திமுக ஈஸியா ஜெயிச்சிருமே அப்படிங்கறத அப்படி இல்ல. அவர்கள் என்ன கணக்கு பண்றாங்கன்னா, பாஜக அக்கௌண்ட ஓபன் பண்றது. பாஜகவுக்கு நல்லா தெரியும், 40 தோப்போம், நம்ம எல்லாரும் காலி ஆயிடுவோம், நமக்கு வந்து 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, அதிமுகவுக்கு கண்ணே இருக்க கூடாது. அதிமுகங்கிற கட்சியை அழிப்பதுதான் இந்த தேர்தலுடைய பாஜகவின் முக்கியமான அஜெண்டா. மறந்துடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம், இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? கடந்த தேர்தலை விட ஓரளவுக்கு குறைவாக இருக்கிறது. பொதுவாக வந்து மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வு, இந்த ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சா அதிக அளவு வந்து வாக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரு பொது பார்வை இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு மக்கள் விரும்பலையோ அப்படின்ற மாதிரி சிலர் இந்த கேள்விகளை எழுப்புறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, நான் 3-4 மாதங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணேன், தேர்தல் காலத்திலும் நான் தமிழ்நாடு பூரா போனேன். பொதுவாக வந்து இந்த வாக்குப்பதிவு முறை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இதில் சில சாதகமான அம்சங்களும் இருக்குது, பாதகமான அம்சங்களையும் இருக்குது. பாதகமான அம்சங்கள் பாஜகவால் உருவாக்கப்பட்ட அம்சங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 2019 அந்த தேர்தல் என்பது அதனுடைய கோர் எதுவாக இருந்ததுன்னு சொன்னால், மத்திய பாஜக ஆட்சி, அந்த ஆட்சிக்கு அடிபணிந்து மாநிலத்தில் செயல்படக்கூடிய அதிமுக ஆட்சி, இந்த ரெண்டையும் சேர்த்து வீழ்த்தப்பட வேண்டும் என்ற கோபம் மக்களிடம் இருந்தது. அந்த நேரத்தில் சாத்தாங்குளம் படுகொலை வந்து சேர்ந்தது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வந்து சேர்ந்தது, எல்லா மக்கள் மன்றத்தில் ஒரு கோபத்தை என்ன செஞ்சது, அதில் எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்தே ஆட்சி நடத்தியது, இதெல்லாம் வந்து சேர்ந்தது. அப்போ வந்து மக்கள் திரண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வாக்களித்தார்கள். அப்போ வாக்களித்தாங்க, வாக்கு சதவிகிதங்கள் அனைத்தும் என்ன செஞ்சிச்சு, கூடுச்சு. இது வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு 53-55% வாக்கு, தொகுதிகளுக்கு தொகுதி மாறினாலும் ஆவரேஜ் 53 அப்படிங்கிறது வந்து நின்னது. இவர்கள் கிட்டத்தட்ட 23-24% வாக்கு வித்தியாசம் என்பது ரெண்டு அணிக்குமாக இருந்தது. இப்போ இந்த தேர்தலுக்கு பின்னால் நடந்திருக்கிற மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி என்பது உருவாகியிருக்கிறது, அவ்வளோதான். ஒரு சின்ன மற்றபடி பாஜக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய கோபம், அதனுடைய செயல்பாடு, இதெல்லாம் இருக்குது. திமுக ஆட்சியின் மீதான கோபம் மக்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அப்படி எந்த ஒரு சிம்டமும் களத்தில் வெளிப்படவில்லை. எந்த ஒரு சிம்டம், எந்த ஒரு இடத்தையும் மக்கள் திமுக வேட்பாளர்களை விரட்டி விட்டதோ, திமுகவுக்கு எதிராக பேசியதோ, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க என்ற கோரிக்கை வந்தது. 1,000 ரூபா அவங்களுக்கெல்லாம் போயிருக்கு, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற கோரிக்கை கேட்டாங்க மக்கள். நீங்கள் வராதுன்னு யார் என்ன செய்யலை, சொல்லலை.
நீங்க 1,12,00,000 பேருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 1,000 ரூபாய் என்பது போய் சேர்ந்திருக்கிறது. பெண்கள் சார்ந்த பகுதி அந்த சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தினா சரிபாதி ஓட்டு கிட்டத்தட்ட 6 கோடி பேர்ல ஓட்டுல 3 கோடிங்கிற ஓட்டு. அப்ப நீங்க வந்து இந்த தேர்தல் களத்துல பெண்களுடைய வாக்கு பதிவுகளும் பாத்தீங்கன்னா அதிகமான முறையில் என்ன செஞ்சிருக்கு, பதிவாயிருக்கு 1-2 தொகுதிகள் தவிர்த்து. அப்ப திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு என்பது இங்கு எடுபடவில்லை. இவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, 3 வருஷம் திமுக ஆட்சி இவ்வளவு செஞ்சவன் மேலேயே எதிர்ப்பு இருந்துச்சுன்னா 10 வருஷம் எதுவுமே செய்யாதவன் மேல என்ன எதிர்ப்பு இருந்திருக்கும், அதை யாருமே பேசல. அப்ப என்னன்னா, திமுக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடிக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக, அது மாநிலத்திற்கு செய்த துரோகத்திற்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தார். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் என்ன செஞ்சாங்கன்னா, திமுக சார்ந்த அட்டாக்கை ஒன்று திருப்புறது, ரெண்டாவது இவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, அண்ணா திமுகவும் பாஜகவும் சண்டை போடுது. தேர்தல் களத்தை அவர்கள் விவாதத்தை திசை திருப்பக்கூடிய விதமாக நீனா நானா அப்படிங்கிறது, இது மக்கள் மன்றத்தில் நகைச்சுவைக்கு உரியதாக மாறியது. ஆனால் கோர் அந்த சிந்தனை இருக்குல்ல, பாஜகவிற்கு எதிரான சிந்தனை, அதுதான் களத்தில் தீவிரமாக நின்றது அப்படிங்கிறது ரெண்டாவது பாட். நீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர்கள் ஏன் பிரிந்தார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாலே அவங்கள தோக்கடிக்க முடியல, பிரிஞ்சா இப்ப திமுக ஈஸியா ஜெயிச்சிருமே அப்படிங்கிறது அப்படி இல்லை. அவர்கள் என்ன கணக்கு பண்றாங்கன்னா, பாஜக அக்கௌண்ட ஓபன் பண்றது, பாஜக தனக்கு தமிழ்நாட்டில் என்ன பலம் இருக்கிறது என்பதை பார்ப்பது ஒன்று. இரண்டாவது, அந்த தைரியம் எங்கிருந்து பாஜகவுக்கு வருது, ஏன்னா அதுக்கு ஒத்த ஓட்டு பாஜக தான் தமிழ்நாட்டில் பேரு. ஆனா அதுக்கு எப்படி அந்த தைரியம் வருது அப்படின்னு சொன்னா, அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டு பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்ப எடப்பாடி பழனிசாமியே சொல்றாருல்ல, என்னைய முதுகுல நிர்வாகிகள் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற, என்னைய முதுகுல குத்திட்டாங்க. அப்ப நீங்க என்னன்னா, அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டு அது பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவங்கள செதறடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த அதிமுக வாக்குகளை பாஜக கபலீகரம் செய்வது. அதிமுக இருப்பதே நமக்கு இனிமே என்ன செய்யாது, நமக்கு பயன்படாது, நம்ம பாஜகவுக்கு போனாதான் நம்ம பொழைச்சிக்கிற முடியும்னு அந்த கட்சிக்காரர் நினைப்பான்ல. அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு கதவை திறந்து வைத்து அதை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சி தான். பாஜகவுக்கு நல்லா தெரியும், 40 தோப்போம், நம்ம எல்லாரும் காலியாயிருவோம், நமக்கு வந்து 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, அதிமுகவுக்கு கண்ணே இருக்கக்கூடாது. அதிமுகங்கிற கட்சியை அழிப்பது தான் இந்த தேர்தலுடைய பாஜகவின் முக்கியமான அஜெண்டா, மறந்துடாதீங்க. அப்ப இந்த களத்தில் தான் அவர்கள் காய் நாட்டினார். சரி, இது அதிமுகவுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆனா அவர்களுக்கு பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு முதுகில் தெம்பு இல்லை, திராணி இல்லை, அது பாதம் தாங்கி பழனிசாமி கூட்டம் அப்படிங்கிறத அவர்களை நிரூபித்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் 40 தொகுதியில் இப்ப கள்ளக்குறிச்சியிலையும் அதே போல தர்மபுரியிலும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் அப்படி என்ற நிலைமை எல்லாம் இல்லை. சட்டமன்ற இவங்க என்ன, இவங்க ஆய்வாளர்கள் நிறைய பேர் எடுத்து, ஆய்வாளர்கள்லாம் கிடையாது, செய்தரணும்னு விரும்புகிறவங்க, அவங்க செய்தரணும்னு இவங்க விரும்புகிறாங்கல்ல, அதை காட்டுறாங்க. கள நிலவரம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் 40 தொகுதிக்கும் போயிருக்கேன், 40 தொகுதி கள நிலவரத்தை ஆய்வு பண்ணியிருக்கேன், 2014 நான் மதிப்பிட்டிருக்கேன். 2014 அதிமுக ஜெயிக்கும் தான் சொன்னது, திமுக ஜெயிக்கும் நான் சொல்லலை. 2019 திமுக 38 ஜெயிக்கும், தேனியும் தோக்கும் சொன்ன. இப்போ நான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி தொகுதி அப்படின்னு நீங்க ஓவரால் எடுத்தீங்கன்னா, திமுக தன் கணக்கை 40 தொடங்குகிறது, 40, 41, 42, 43, 44, 45 தொடங்குது. அதிமுக தன் கணக்கை 25 தொடங்குகிறது, 25, 26, 27, 28, 29, 30. பாஜக தன் கணக்கை 5 தொடங்குகிறது, 5, 6, 7, 8, 9. எத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு இப்ப சொல்லுங்க, இதான் கணக்கு. சரி, இந்த இடத்துல வேட்பாளர்கள் யாராவது மாறி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படி இப்படின்னு போட்டு வாக்குகளை நம்ம பிரித்து ஒன்றும் இல்லை. பாஜக வந்து ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சில பேரை சொன்னாங்கல்ல, அண்ணாமலை உள்பட ஸ்டார் அண்ணாமலையில் ஸ்டாராங்க, ஏன்னா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் வாழக்கூடிய ஒரு விட்டில் பூச்சி, 1,00,000 ஓட்டை காணாம், 1,00,000 ஓட்டு நீ ஃபேக் ஐடி ட்விட்டரில் போய் பாரு இருப்பாங்க, ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் நீ ஐடி வச்சுக்கிட்டு அவனெல்லாம் கோயம்புத்தூர்ல வாக்காளராக இருப்பேன் முட்டா போய் அறிவு இருக்கா கொஞ்சம் பாது, 1,00,000 பேர் அங்கே காணலையா. தமிழிசை இங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா, வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை தேர்தல் வைக்காதீங்க, ஜாலியாக விளையாட போயிடுறாங்க. வேறு பிஜேபிக்கு ஓட்டு போடுறவெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஜாலியாக விளையாட வைக்கலோ, சொந்த ஊருக்கு போயிடுறாங்க அப்படின்னு இந்தம்மா இங்கே நக்கல் பண்ணுது. அவன் 1,00,000 ஓட்டை காணா,
அது பெரிய கொடுமை. இந்த வடிவேல் கிணத்து காணாம்னு இல்ல, அந்த கதையை விட மோசமான கதை. 100,000 ஓட்டை காணாம், சரி 100,000 ஓட்டை காணாம்னா அந்த 100,000 ஓட்டு எதுன்னு சொல்லி பார்ப்போம். 100,000 ஓட்டு காணாம நீ சொன்ன, 100,000 பேர் பட்டியல நாளை கால தேர்தல் ஆணையத்தை கொடுக்க தயாரா நீனு? இந்த விலாசத்தில் இங்கே குடியிருக்கிறார் சார். இருக்கு சார், ஒன்று ரெண்டு இல்லாமல் போக, அதெல்லாம் பெரிய இல்லை. நீ இந்த விலாசம் இந்த இடத்தில் இருக்கிறார், அவருக்கு வாக்கில்லை. கோயம்புத்தூரில் இந்த தொகுதி, கோவை, கோவையில் 6 தொகுதி இருக்குல்ல, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், நீங்கள் வந்து சிங்காநல்லூர், கோவை தெற்கு, கோவை வடக்கு, இந்த 6 தொகுதியில் 100,000 பேர். எந்த தொகுதிக்குள் 100,000 பேர்? இந்த கோவை தெற்கில் 25,000 காணாம், கோவை வடக்கில் 10,000 காணாம். பட்டியல குடியா பார்ப்போம் நாளைக்கு. அல்ல, ஒரு இடம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. 100,000 எங்க இருக்கு? 100,000 20,000 ஓட்டு அந்த பார்லிமெண்ட்ல, 20,000 ஓட்டு, 13,000 ஓட்டு, 7,000 பேர் ஓட்டு இருக்கிறவனே போல் பண்ண வரலையே. 20,000 ஓட்டுல 13,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 6,000 பேர் ஓட்டு போடவே வரலையே. அவன் இங்க அதுக்கு பதில் சொல்லுவியா? அவனை கொண்டாந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு தானே முயற்சி எடுத்தாங்க. வாங்க, விழிப்புணர்வு, விழிப்புணர்வுன்னு இருக்கிற 6,500,000 பேர்கிட்ட நீ போய் பேசவே இல்லை. நீ பேசினதுக்கு அவன் ஓடிப்பிட்டான். அது இல்லாம ஒரு 100,000 பேர் எங்கிட்டு போனான்னு தெரியல. நீ கதை பேசிக்கிட்டு இருந்தானா? கொஞ்சம் பொய், பொய், அவ்வளவு பொய் பேச வேண்டியது. சரி, தேர்தல் ஆணையம் வந்து கீழே விளம்பரம் பண்றான், வாக்கு சேகரிங்க, முகாம்கள் நடக்குது, வாக்கை பதிவு பண்ணுங்க அப்படின்னு இருக்கும்போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ ப்ரௌடு பிய கன்னடிகான்னு போய் கர்நாடகத்துல இருந்தியா? அங்கே 100,000 ஓட்டு இல்லை, நீ போட்டி போட போறேன்னு தெரியுது. போட்டி போட போறேன்னு இவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அவங்க பிடிச்சி கொண்டாந்து ஆட்டை அறுக்கட்டும்னு சொல்லி தான் நிப்பாட்டியிருக்கானு மேலே இருந்து. அப்படின்னா அந்த தொகுதியை நீ ஆய்வு பண்ணியிருக்கணும்ல. போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதியில் யாருக்கு ஓட்டு இருக்கு? இல்லை, சேருங்க. தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் வாக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறது, புதிய வாக்காளர்களை சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். அண்ணாமலை போட்ட ட்விட்டு ஏதாவது இருக்கா? எங்கேயாவது பணம் உனக்குதான் தேடிக்கிட்டே தெரிவேன். அந்த பணத்தை வச்சு ஒரு வீடியோ போடுவேன், அல்ல ஒரு ட்விட்டு போடுவேன். நீ உன் பக்கத்தில் எத்தனை கட்சி தலைவர்கள் போட்டாங்க தெரியுமா? வாக்குகளை பதிவு செய்யுங்கள், வாக்குகளை கட்சிக்காரங்க போய் பாருங்க. நீ பாஜக கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் அறிக்கை விட்டியா? ஒரு இடத்துல வாக்காளர்கள் போய், புதிய வாக்காளர்கள் சேருங்கள், போய் சேருங்க. பிஜேபி காரங்க போய், உனக்கு கீழே ஆள் இருந்தா தானப்பா, கீழே ஆள் இருந்தா தானே. நான் சொல்றேன், 68,500 பூத்து தமிழ்நாட்டில், பாஜகவுக்கு எத்தனை இடத்துல பூத்துல ஆள் இருக்கான்னு தெரியுமா? 3,200. 68,000 எங்க இருக்கு, 3,000 எங்க இருக்கு? என்ன இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக, வைப்பதன் மூலமாக சீமான் என்ன செய்வார்? பேசிக்கிட்டே இருப்பார். இதை இந்த யூடியூப்பில் பரப்பிக்கிட்டே இருப்பாங்கல்ல, சமூக வலைதளங்களில். இதில் சில பேர் ஆகர்ஷம் அடைஞ்சு அவனாக போய் ஒரு ஓட்டை போட்டு வருவான்ல, அந்த ஓட்டு என்னைக்கு சீமான் என்ன ஓட்டு வாங்கினாரோ அந்த ஓட்டை வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கிரவுண்டில் ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, கிரவுண்டில் இல்லை அப்படிங்கிறது நான் பாதகமான ஒரு விஷயத்தை பாஜக செய்ததுன்னு சொன்னல, 2019 மையம் அரசியல் விவாதம் தமிழ்நாட்டில். ஆனால் 2024 பாஜக செய்தது ஜாதிய துவேஷத்தை, ஜாதிய விவாதத்தை தூண்டிவிட்டார். தேனியில கள்ளர்களா, ராம்நாளில் மறவர்களா, இங்கே வன்னியரா என்ற விவாதம் இருக்குல்ல, அந்த விவாதத்தை, ஒரு ஜாதிய விவாதத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் வாக்குகளை சேர்ப்பார். அதான் தினகரனையும் அவரை கொண்டு போய் நிற்க, ஓபிஎஸ் நான் உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு போய் ஏற்ற நிற்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் சமாதியில் போய் நிற்கிறாரு, நான் உங்களை தேடி வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன், காப்பாத்துங்க. உன்னை யார் நம்பி வர சொன்னா? உன்னை யார் யார் நம்பி வர சொன்னா? நீ பெரிய குளத்தில் நீ ஒழுங்கா டீ கடையை நம்பி நின்றுருந்துருக்கலாம்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பகுதியில் கள்ளர்கள், இந்த பகுதியில் மறவர்கள், இந்த பக்கம் வன்னியர்கள், அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர், இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு இவங்க சொல்லிகிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த விவாதமாக இதை மாற்றினார்கள் இந்த தேர்தலில். இது ராம்நாள்லையும் தேனிலையும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு, திருநெல்வேலியிலையுமே பளிச்சுன்னு தெரியுது. நம்ம சாதிக்காரரு, நம்ம சாதிக்காரரு அப்படின்னு சொல்லி ஜாதிய ரீதியாக, ஏன்னா மத ரீதியாக இங்கே ஒருங்கிணைக்க முடியாது, அதை முட்டி முட்டி பார்த்தானுங்க, கதை நடக்கலை. அப்போ ஜாதிய ரீதியாக பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும். அப்போ அதுக்கு நீங்கள் முதல்ல தர்மபுரியில் நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர் அரசாங்கம், பாஜக மாவட்ட தலைவர், அவரை தூக்கி விட்டுட்டு இவங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க, சௌமியாவை நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா போய் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ராம்நாள்ல
நான் என்னவே பலி கொடுக்கிறேன், இந்த கோட்டச்சாமி தலைகளைத்தான் குதிப்பேன் அப்படின்னு போய் ஓபிஎஸ் ராம்நாள் கட்சி பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால், தொண்டர்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் நானே களப்பலியாகிறேன் அப்படின்னு. தொண்டர் பலத்தை நிரூபிக்கணும்னா 39 தொகுதியிலேயே ஓபிஎஸ் அணி போட்டி போட்டதால தொண்டரை நிரூபிக்கணும். நீ ராம்நாள் போய் என்ன தொண்டரை நிரூபிக்க போற? நான் என் பலத்தை நிரூபிக்கணும்னா என்ன பலம்? தேவரச்சாதி பலமா நிரூபிக்க போற? என்னையா நீ நிரூபிக்க போற? ஏ அறிவு வேண்டாம், 10 வருஷம் நீ வந்து 3 தடவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு அவமானப்படுத்தி உன்னை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதுலயும் அது என்னது? பலாப்பழம், ஒரு பழத்தை இப்படி தூக்கிக்கிட்டு தெருவழியா, அதுல 22வது பேர்ல கீழே இருக்கு. ராமநாதபுரம் இருக்கிறதுல, ராமநாதபுரம் வந்து நான் ராமநாதபுரத்துக்காரன், ராமநாதபுரம்ல கல்வி அறிவில் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா அதை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கு. இப்ப இங்க சிஸ்டத்துல ஓ பன்னீர்செல்வம் இருக்கு. சரி, அது எதுல விழுந்திருக்குன்னு, இந்த 5 பன்னீர்செல்வத்துல எதுல விழுந்திருக்குன்னு பாக்கணும் போய் முதல்ல. இப்படி கொண்டு போய் ஒரு ஆளை அவமானப்படுத்துறது இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு அதைத்தான் பாஜக செஞ்சது. தேர்தலுடைய விவாதத்தை அரசியல் தன்மையிலிருந்து ஜாதிய தன்மைக்கு மாற்றிய ஒரு வேலையை பாஜக செய்தது. ஆனா இப்ப உள்ளடக்கம் என்ன, தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறது தானே. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், தூத்துக்குடியில என் கணக்கு 65-70% வாக்குகளை கனிமொழி பெறுவார். அதற்கு அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தென்காசி, அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திண்டுக்கல், அதற்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா திருவள்ளூர், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர், இந்த 5 தொகுதி வச்சுக்கோங்க, திருவண்ணாமலை 6 தொகுதி. இந்த 6 தொகுதி ரிசல்ட் வரும்போது மாத்திரம் பாருங்க, 60% வாக்குகளை கடந்து திமுக கூட்டணி வாக்குகள் பெறும். மீதி எல்லாம் பிரிஞ்சு போகும். இது ஒண்ணு. சரி, இதுக்கு அடைக்கப்பட்ட தொகுதிகளில் 45-50% வாக்குகளை மற்ற தொகுதிகளில் பெறுவாங்க. ஒரு 7 தொகுதி மட்டும் நான் சொல்றேன், வேலூர், தர்மபுரி, கோயம்புத்தூர், அதே போல் ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 7 தொகுதியில் பாஜக 2வது இடத்திற்கு வருவதற்கான, ஏன்னா இந்த 7 தொகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படிலாம் சொன்னாங்க இல்லை, நீங்கள் அங்கே பொன்ராதாகிருஷ்ணன் எப்பயுமே கன்னியாகுமரியில் 2வது இடத்துக்கு வந்துடுவார். முடிஞ்சு போச்சு, இதோட அவருக்கு முடிஞ்சிருச்சு கன்னியாகுமரி. அதற்கடுத்து நயினார் நாகேந்திரன் அங்கே இருக்கக்கூடிய தேவமார் ஓட்டுகளை எல்லாம் வாங்கி நாலு கோடி நாகேந்திரன் நீங்கள் எப்படியாவது இந்த தேவமார் ஓட்டுகளை எல்லாம் வாங்கி அதை அதிமுக தேவமார் எல்லா தேவமாரையும் அவங்க விலைக்கு வாங்கி அவங்க ஜெயிக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. இப்போ 10 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு, திருநெல்வேலியில் 10 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. 4.25 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வாக்குகளை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் பெறுவார். இவர் ஒரு 3-3.5 லட்சம் ஓட்டை பெறுவார். யார்? நயினார் நாகேந்திரன். ஒரு 1.25 லட்சம் ஓட்டு, 1.5 லட்சம் ஓட்டை அதிமுக 3வது இடத்துக்கு அங்கே போகுது. இதுதான் திருநெல்வேலி நிலவரம். நீங்கள் அதே போல் ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே திருநெல்வேலி என்ன, அதுதான் ராம்நாடு. அங்கே அதிமுகவும் அவங்கள இணைஞ்சிட்டாங்க, உள்ள கிளப்பாயிட்டாங்க. அங்கே வந்து ராமநாதபுரம் அதிமுக எப்படின்னா அதிமுக அதுக்கு அந்த ராமநாதபுரம் அதிமுகவுக்கு செயலாளர் யாருன்னா ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி கிடையாது, சேர்ந்துட்டாங்க. அதே போல் அங்கேயும் சேர்ந்துட்டாங்க, எங்கே திருநெல்வேலியும். தேனி, அந்த தேனி பகுதியில் வந்து 2 பேரும், தங்க தமிழ் செல்வன், இவர், இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி அதிமுக வேட்பாளர் இன்னொரு கம்யூனிட்டியிலேருந்து அவங்க போட்டாங்க. அதுக்கு ரொம்ப தெளிவாகவே போட்டாங்க, போட்டு அதை என்ன செஞ்சாங்க, பிரித்து பார்த்தாங்க. அதே கணக்கு என்னென்னா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக தேனி தொகுதியில் என்ன செய்யும், வெற்றி பெறும். அடுத்து இந்த ஸ்டார் யார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இந்த அண்ணாமலையை பொறுத்த மட்டும் 13 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது. 6-6.5 லட்சம் வாக்குகளை திமுக என்ன செய்யும் பெறும். என்னுடைய கணக்கு அதிமுக வேட்பாளரும் அண்ணாமலையும் 23-24% என்ற வகையில் 1% கூடும், இல்லை 1% குறையும். இதை தாண்டி 2 பேருக்கு, 1 3வது இடத்துக்கு அண்ணாமலை போனாலும் 1% வாக்கு வித்தியாசத்தில் போவார், அதிமுக 3வது இடத்துக்கு போனதுனாலும் 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் போகுமே ஒழிய வித்தியாசம் என்பது பிரிச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார், அப்படி செஞ்சிருவார், அவருக்கு குமிச்சிட்டு அங்கே ஓட்டை போட்டு அங்கே இருக்க லூஸா இவனுக்கு கொண்டு ஓட்ட போடுறதுக்கு, அது அங்கே அதுக்கான வாய்ப்பே கோயம்புத்தூர்லையும் எனர்ஜியில் கல்ல. இங்கே வேலூரில் ஏசி சண்முகம், இவர் கதிரானந்த், இவங்க 2 பேரும், ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க. அதில் 2வது இடத்துக்கு ஏசி சண்முகம் வருவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலூரில். தர்மபுரியை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாமக வாக்கு வங்கியை தவிர, பாமக வன்னியர்கள் அதான
வன்னியர்களுடைய வாக்கு வங்கி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 45% டோட்டல் ஓட்டுகளில் 45% அந்த மக்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. மீதி 55% வாக்குகள் இருக்குல்ல, அப்படியே எதிரே ஒருங்கிணையும், அப்படியே எதிரே ஒருங்கிணையும் அந்த வாக்கு. அந்த அப்படிதான் அப்படிதான் இங்கே ஒருங்கிணையும். அப்படி எதிர் வாக்குகளாக இங்கே என்ன செய்ய, ஏன்னா அந்த பகுதியிலும் கூட ஒரு ஜாதிய பதட்டத்தை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குல்ல, இந்த டோன் இவர்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல, நல்ல ஒரு முகம், ஐஸ்வர்யமான முகம், பார்த்தீங்கனாலே தீ எறிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முகம் இருக்குல்ல. அந்த முகத்தை அந்த ஊரில் இருக்கிற மற்ற சமூகத்துக்காரன் பார்ப்பான்ல, பயப்படுவான்ல, நம்ம இந்த ஊருக்குள்ளே சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கிறன்னா விரும்புவான் அப்படின்னு இருந்தால், பாமக வாக்கு வங்கி எல்லாம் வன்னியர் வாக்கு அல்ல, அது முதல்ல 45% வன்னியர் சமூக வாக்கு தர்மபுரி தொகுதியில். ஆனால் அவர்கள் எல்லோருமே பாமகவுக்கு போடுறவங்களா அப்படின்னா இல்லை. அதுலேயும் ஜனநாயக சக்திகள், அதுலேயும் செக்குலரிஸ்டுகள் எல்லாருமே வன்னியர் சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ரெண்டு பேருக்குமான ஒரு நெருக்கமான போட்டி அப்படிங்கிறது என்ன செய்யும் வரும். அண்ணா திமுகலாம் இங்கே தூக்கி தூரப்போட்டாங்க, ஓரமாக போட்டாங்க. இதுதான் எல்லா இடத்திலும் திமுக கூட்டணி தான் அது வெற்றி பெறும். எந்த இடத்துலையும் அப்படி கவுத்து போட்டு, சார் நீங்கள் நல்லா ஒரு இதை எடுத்து பாருங்களேன், இந்த கூட்டணி இருக்குல்ல பாமகவுடைய 5% ஓட்டு, 5 வச்சுக்கோங்க பாமக, பாஜகவுடைய 2% ஓட்டு, 5-2 7, நீங்கள் தினகரனுக்கும் அல்ல ஓபிஎஸுக்கும் அந்தந்த தொகுதிகளுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த பக்கத்தில் அவங்களுக்கு எந்த ஓட்டும் கிடையாது. 7% ஓட்டு ப்ளஸ்ஸு அப்படி இப்படி எல்லாம் சேர்த்தா ஒரு 1% ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 8% ஓட்டு. இந்த 8% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. இது வடக்க தெக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மறவர்களும் ஒன்று சேர்ந்து அப்படியெல்லாம் என்ன இல்லை கிடையாது. நீங்கள் தென்காசி எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரை கொண்டு போய் நிப்பாட்டினீங்கல்ல, இந்த பக்கம் கிருஷ்ணசாமி அந்த பக்கம் ஜான் பாண்டியன், ரெண்டு பேரையும் கொண்டு நிப்பாட்டினீங்கல்ல, எல்லா சாதியும் மொத்தமாக திமுக ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான். நான் 89 தென்காசி தொகுதியை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா, மக்கள் ஜாதியாக இல்லை, மக்கள் மத வெறி பிடித்து இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா சண்டை போடுவீங்க, கலவரம் பண்ணுவீங்க, ஏதாவது பேசுவீங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அரசியலாக மக்கள் வாக்களிப்பது ஜாதி, ஜாதிங்கிறது மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அது குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, அரசியல் களம் என்று வருகிற பொழுது தமிழ்நாடு பக்குவப்பட்டே இருக்கிறது. ஜாதிய தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படுவார்கள். கல்லர் தினகரன்ல இருந்து தேவர் பன்னீர்செல்வம் வரைக்கும் எல்லோரும் தோற்கடிக்கப்படுவார்கள். மக்கள் அந்த வேலையை தெளிவாக செஞ்சிட்டாங்க. நான் களத்திலிருந்து பார்த்ததிலிருந்து சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த 7 தொகுதியில் 2வது இடத்துக்கு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து 52-55% வாக்குகளை திமுக கூட்டணி ஆவரேஜ் பெறும். அதே போல அதிமுக வாக்குகள் குறைந்து விட்டது என்று பாஜக போட்ட மதிப்பீடு தவறு. அதிமுகவிற்கும் வாக்குகள் என்ன செஞ்சிருக்கு, பதிவாகி வாக்கு வங்கி இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டும் இருக்கு தேர்தல் களத்துல, சில இடங்கள்ல அப்படி இப்படி போனாலுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒரு 8-10% வாக்குகளை பெறுவார்கள். 67-10% வாக்கு அப்படி ஓட்டு போடுவாங்க, இப்படி ஓட்டு போடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்கள் இருக்காங்கல்ல, அவன் என்றைக்கும் ஜாதியாகவோ மதமாகவோ மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு இறையான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதை நிரூபிக்கும்.